வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ளஸ் ஒனில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டருங்கிற அந்த லெசனில் விஸ்காசிட்டிங்கிற அந்த கான்செப்டை இப்போ டிஸ்கஸ் பண்ணணும். அப்போ விஸ்காசிட்டிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பைப்னு வைங்களேன். இந்த பைப்பில் ஏதோ ஒரு லிக்விட் ஃப்ளோ ஆகுது. ஃப்ளோ ஆனால் நம்ம இதை எப்படி பார்க்கணுன்னா, இதை ஒரு லேயர் லேயராக பார்க்கணும். அப்படி லேயர் லேயராக நீங்கள் இதை பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் அந்த டச் பண்ணி போகக்கூடிய பாயிண்டில் வெலாசிட்டி ஜீரோ, அப்படியே அடுத்தடுத்த லேயரில் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக சென்டர் லைனில் பாஸ் ஆகக்கூடிய அந்த லைனில் வெலாசிட்டி வந்து மேக்ஸிமம் இருக்கும், ரைட்டா? சரி, இப்போ இதில் என்ன சொல்ல வரோம்னா, இந்த லிக்விட் அந்த பைப்பில் ஃப்ளோ ஆகும்போது அதில் வேறு வேறு லேயரில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு கடையில் ஒரு ஃப்ரிக்ஷன் உருவாகுது. அந்த ஃப்ரிக்ஷனை தான் நம்ம வந்து இங்கே விஸ்கஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் அந்த விஸ்கஸ் ஃபினாமினன். அப்போ அதை கண்டுபிடிக்க முடியுமானா? முடியும். எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபார்முலா, அந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் எதையெல்லாம் டிபெண்ட் பண்ணுது? இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த பைப், இந்த பைப்பினுடைய கிராஸ் செக்ஷன். இன்னொன்று, இந்த ரெண்டு லேயர் இருந்தால் இந்த ரெண்டு லேயருக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ், அதில் வர்ற வெலாசிட்டி சேஞ்ச், இதை வந்து நம்ம சிம்பிளாக வெலாசிட்டி கிரேடியன்னு சொல்லணும். இதை பொறுத்து அமையும். இப்போ இதை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா, ஒரு கான்ஸ்டன்ட் பயன்படுத்தணும் பார்த்தீங்களா, இந்த கான்ஸ்டண்ட்டுக்கு பேர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. அப்போ ஒரு ஃப்ளூயிடு அல்லது ஒரு லிக்விட்னுடைய விஸ்கஸ் தன்மையை கண்டுபிடிக்கிறதுக்குரிய அந்த கான்ஸ்டன்ட் தான் இது, சரிங்களா? இதுக்கு யூனிட் கற்று வச்சுக்காங்க, டைமென்ஷனும் கற்று வச்சுக்காங்க. டைமென்ஷன் வந்து எம் எல் பவர் மைனஸ் ஒன் டி பவர் மைனஸ் ஒன். யூனிட் இதில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். எப்படி? இங்கே பாருங்கள், ஈட்டா ஈக்குவல் டு எஃப் இன்டூ டிஎக்ஸ் பை டிவி. எஃப் ஈட்டா தானே, எஃப் இன்டூ டிஎக்ஸ் பை ஏடிவின்னு வருது. இப்போ இதை நியூட்டன், இது மீட்டர், இது மீட்டர் ஸ்கொயர், இது மீட்டர் பெர் செகண்ட்னு வைங்களேன். ஒரு மீட்டர் இதில் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ நியூட்டன், இது எம் பவர் மைனஸ் டூ எஸ், இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டிக்கான யூனிட்டு, அதுக்கான டைமென்ஷன். இதை சொல்லி தந்துட்டேன். இப்போ இது உள்ள ஃப்ளோ ஆகும்போது இந்த ஃப்ளோவை நம்ம ரெண்டாக பிரித்து பார்க்குறோம். இதை என்ன சொல்லுவாங்க, ஒரு ஃப்ளோவுக்கு பேர் ஸ்ட்ரீம் லைன், இன்னொன்று பேர் டர்புலண்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஸ்ட்ரீம்லைம் டர்புலண்ட்டுங்கிறது என்னென்னா, இப்போ இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துட்டிங்க, இந்த பாயிண்ட்டை வந்து இப்போ அந்த ஃப்ளூயிட் கடந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு பார்ட்டிக்கலாக. இப்போ இதுக்கு முந்தின பார்ட்டிக்கலோட அதனுடைய வெலாசிட்டியோட இதை கம்பேர் பண்ணிங்க, இந்த பர்டிகுலர் இன்ஸ்டண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த மாலிகுலுடைய வெலாசிட்டி கம்பேர் பண்ணிங்கன்னா, ரெண்டும் சேமாக இருந்தால் அது ஸ்ட்ரீம்லைன், வேறு வேறு இருந்தால் டர்புலன். அப்போ ஒரு சீராக ஓடுறது ஸ்ட்ரீம் லைன்னு சொல்லணும். அப்போ இஃப் வெலாசிட்டி ஆஃப் அ பார்ட்டிக்கல் ஆஃப் த ப்ரிசீடிங் ஒன் இஸ் சேம் தட் ஆஃப் த பார்ட்டிக்கல் அட் தட் இன்ஸ்டன்ட் ஆன் அ பாயிண்ட், வி கேன் கன்சிடர் த ஃப்ளோ ஸ்ட்ரீம் லைன். ஒரு புள்ளியில் அது முந்தின பார்ட்டிக்கலுடைய வெலாசிட்டியும் அந்த இன்ஸ்டன்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிக்கலுடைய வெலாசிட்டியும் மேட்ச் ஆனாலே போதும், அதை ஸ்ட்ரீம் லைன் சொல்லலாம். மேட்ச் ஆகலைன்னா டர்புலன். உதாரணத்துக்கு இந்த வெள்ளத்தில் தண்ணி ஓடுற மாதிரி, அது வந்து ஒரு சீராக இருக்காது, அதை சீரற்ற தன்மையில் இருக்கும், அதை டர்புலன்னு சொல்கிறோம். சரி, இந்த ஃப்ளோவை இப்போ தீர்மானிக்கிறதுக்கு நம்ம கையில் ஒரு நம்பர் இருக்குது ஃபிசிக்ஸில், அதுக்கு பேர் ரெனால்ட்ஸ் நம்பர். இது 2 மார்க்கில் வரக்கூடிய நம்பர். இந்த ரெனால்ட்ஸ் நம்பர் எதையெல்லாம் டிபெண்ட் பண்ணும்? ஃப்ளோ ஆகிற லிக்விடனுடைய கோஎஃபிஷியன்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் டென்சிட்டி, வெலாசிட்டி, டயமீட்டர் ஆஃப் பைப், இந்த 4 ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணுது, சரிதானா? உள்ள ஃப்ளோ ஆகிற லிக்விடனுடைய டென்சிட்டி, அதனுடைய கோஎஃபிஷியன்ட், அதனுடைய வெலாசிட்டி, அப்புறம் வந்து இதில் டீன்னு சொல்லக்கூடியது அந்த பைப்பினுடைய டயமீட்டர், இதையெல்லாம் பொறுத்து அந்த ரெனால்ட்ஸ் நம்பர் இருக்கும். சரி, இந்த ரெனால்ட்ஸ் நம்பர் என்ன, இதை வச்சு என்ன செய்யலாம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நம்பர் 0 to 1000 இருக்குன்னு வைங்களேன். அந்த ஃப்ளோ ஸ்ட்ரீம் லைன் அபவ் 2000 இருந்தால் அந்த ஃப்ளோ வந்து டர்புலண்ட். இடையில் ரெண்டுக்கும் இடையில் மாட்டுச்சுன்னா அதை நீங்கள் சொல்ல முடியாது, ரைட்டா? அது ஸ்ட்ரீம் லைனாகவும் இருக்கலாம், டர்புலண்ட்டாகவும் இருக்கலாம், சரியா? இதெல்லாம் ஒன் வேர்டுக்கு தான். ரெனால்ட்ஸ் நம்பர்னால் என்ன? இட் இஸ் ஜஸ்ட் அ பியூர் நம்பர் விச் டெட்டர்மைன்ஸ் த ஃப்ளோ ஆஃப் லிக்விட். ஒரு ஓட்டம் சீரானதா சீரட்டதான் தீர்மானிக்கிற ஒரு எண், அவ்வளவுதான், ரைட்? தேங்க்யூ வெரி மச்.